இதெல்லாம் பார்த்த பிறகு காங்கிரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றதை நீங்க எக்ஸம்ஷன்ஸ் பொதுவா கொண்டு வரீங்க, நம்ம அதையும் பேசலாம். திரு கான்ஸ்டன்டைன், இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்து இலவசங்களுக்கு, இப்ப உங்க அறிவிப்புகளை காங்கிரஸ் தான் அங்க எதிரொலிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முடிக்கிறார். இன்னொன்னு, பிஜேபி ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை முடிக்கிறார். இல்ல, அது அவருடைய பார்வையா இருக்கலாம், ஆனா ஆர்குமெண்ட் அதான் நான் என்ன கேக்குறேன். அப்ப அதை திமுக செய்யும் போது அது எப்படி ரேவடி கல்ச்சர் ஆகுது? நீங்க செஞ்சா அது வந்து வளர்ச்சி திட்டம், திமுக செஞ்சா கவர்ச்சி திட்டமா? செய்ய முடியல சார். அவங்க அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, நான் சாதாரணமா எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தா அந்த ஊர்ல 6.7 கோடி மக்கள் இருக்காங்க, 6 கோடியே 70 லட்சம் மக்கள். இதுல இந்த பிலோ பாவர்டி லைன் அப்படிங்கிறது 1.13 கார்ட்ஸ், அதாவது 1.13 கோடி 13 லட்சம் கார்டு. இவங்க இவங்க எல்லாருக்கும் 3 சிலிண்டர் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ரைட். அது சராசரியா பாத்தீங்க அப்படின்னா 3500 ரூபா 4000 ரூபான்னு அது வருது ஒரு ஆளுக்கு 4000. அப்போ ஒரு கார்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4000 கோடி 5000 கோடி சிலிண்டருக்கு மட்டும் செலவாகுது. மொத்தம் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஒட்டுமொத்த அந்த ஃப்ரீ ஸ்கீம் நடைமுறைப்படுத்தணும்னா ஏறத்தாழ 80,000 கோடிக்கு மேல வேண்டியது இருக்கும். ஆனா கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பட்ஜெட் வால்யூம் 2,03,000 கோடி தான் ரைட். அப்ப இப்ப அவர் சொன்னார் பாருங்க, ரொம்ப தெளிவா வந்து லாக் ஆனார். என்ன, நாங்க இதை மக்களுக்கு செய்யணும்னு செய்யல, காங்கிரஸ் சொல்லிச்சு நாங்க சொன்னோம். இதுதான் அவங்களுடைய கமிட்மெண்ட். நந்தினியை ஏன் கொண்டு வந்தீங்க? நந்தினியை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் சொன்னாங்க, அதை சமாளிக்கிறதுக்கு நந்தினி 1.5 லிட்டர் கொடுப்போம் சொன்னோம். இட் இஸ் நாட் த கமிட்மெண்ட். சமாளிக்கிறதுல அதுதான், அது இல்ல, அது உண்மை இல்ல அப்படின்றத நாங்க சொல்ல நிரூபிக்கணும்னு விரும்புறோம் அப்படின்ற. ஏன் அது வந்தது? டிசம்பர் மாசம் 2022 டிசம்பர்ல இருந்து 3 முறை அமித்ஷா மாண்டியாவில் நடந்த கூட்டத்தில இருந்து அத்தனை கூட்டத்திலையும் சொன்னாரா இல்லையா, கோஆபரேஷன் முறைப்படி நடக்கக்கூடிய இந்த மில்க் சொசைட்டியை நாங்க நந்தினியையும் அமுலையும் இணைக்க போகிறோம் அப்படின்னு பேசினாரா இல்லையா? அதனுடைய அடிப்படையில தானே நந்தினி அழிய போகுதுன்னு பேசினாங்க. அப்ப நாங்க அதை செய்ய மாட்டோம் நீங்க சொல்றதுக்கு பதிலா நீங்க ஏன் நந்தினி, அப்ப இது என்ன, அதையே இலவசமா கொடுக்கிறோம் பிபிஎல் ஃபேமிலிக்குன்னு சொல்லதன் மூலமா அதை உறுதிப்படுத்துறோம், நந்தினி செயல்பாட்டில் இருக்கும், நந்தினியுடைய செயல்பாட்டை நாங்கள் சிறப்பாக மேற்கொள்வோம் சொல்றாரு. இதுதான் மெசேஜ் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு நல்லா தெரியும், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நந்தினின்னே ஒண்ணு இருக்காது, இருந்தா தானே கொடுக்கணும். அமலோட இணைச்சிட்டா நந்தினின்னு ஒண்ணு இருக்காது. நாங்க நந்தினி கொடுப்போம் சொன்னோம்ங்க, நந்தினியா இல்லையே, எங்க இருந்து கொடுக்கறது? இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, நான் என்ன, நாங்க இப்போ எங்களுடைய திமுக மக்கள் நல திட்டங்கள் என்று பல்வேறு அறிவிப்புகளை கொடுக்குது. இது அவசியம், அடித்தட்டு மக்கள் எளிய மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அவசியம் அப்படின்னா அதே விஷயத்தை பிஜேபி செய்யுதுன்னா இது அவசியங்க. நீங்க ஏற்கனவே தப்பா சொன்னீங்க, இப்பதான் சரியா வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். அதையும் எதுக்கு சார் நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் நேத்து இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு நடக்கல, மார்ச் 28ஆம் தேதி இதே பிஜேபியினுடைய பூத் கமிட்டி மெம்பர்களுக்கு, கர்நாடகா மெம்பர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினாரு, இலவசம் என்பது நாட்டை கெடுக்கக்கூடியது, அந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த கூடாது. எப்ப சொல்றாரு? மார்ச் 28ஆம் தேதி. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க அறிவிக்கிறீங்க, மே 1ஆம் தேதி நீங்க அறிவிக்கிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு? நாங்க அறிவிச்சோம், எங்களுக்கு தெரியும் 2,34,000 கோடி எங்களுடைய பட்ஜெட் வருமானம், இந்த வருமானத்துல எங்களுடைய சுய வருமானம் எவ்வளவு, இதுல இருந்து இந்தந்த திட்டங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு எவ்வளவு செய்ய முடியும் தெரிஞ்சுதான் நாங்கள் அறிவிச்சோம். ஒரு நாளும் வந்து நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நேருக்கு மாறா பேசுறது, அப்புறம் எது ரைட், அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு திட்டங்களை தவிர்த்து பெரும்பாலான திட்டங்கள் நாங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள்னா பெங்களூருடைய வளர்ச்சி, கர்நாடகாவுடைய வளர்ச்சி, அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தான் சொல்லியிருக்கிறோங்கிறார். நீங்க அதிலே அறிவிப்புகள், இலவச மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூத்த குடிமக்களுக்கு, அல்லது எலக்ட்ரிக் வாகனங்களுடைய உற்பத்தி மையமாக கர்நாடகாவை மாற்றுவோம், பெங்களூருவை மாற்றுவோம், ஈவி சிட்டியா மாற்றுவோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதெல்லாம் ப்ரோக்ரஸிவ் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவான அனௌன்ஸ்மெண்ட் தானே? என்ன பொறுத்த வரைக்கும் தேர்தலில் எதிர்கட்சி எடுக்கிற ஸ்டாண்டை தான் ஆளுங்கட்சி எடுக்கணும்னா, அப்ப ஆளுங்கட்சி இது வரைக்கும் எதிர்கட்சியாவா இருந்துச்சு இல்லையா? ஆளுங்கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? ஏப்பா, நான் ஆட்சி எடுக்கும் போது 5 வருடத்துக்கு முன்னாடி இந்த நாடு இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தது எங்க கையில, இன்னைக்கு நாங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், இதுல இருந்து இன்னும் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். அதுதானே ஒரு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. எதிர்கட்சி என்ன பேசுதோ அதுக்கு பதில் நானும் பேசுவேன் அப்படின்னா, நீ ஆளுங்கட்சியா நீ எதிர்கட்சியா?
அப்ப நீ என்ன செஞ்சிருக்க இந்த இந்த மாநிலத்துக்கு வளர்ச்சிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் செய்ய வேண்டிய இடத்துல தான் நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் சொல்றதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஐந்தாண்டு காலமும் உங்களுடைய வளர்ச்சி பூஜ்ஜியம் என்பதை அல்லது எதிர்கட்சியை போல்தான் நீங்களும் இருந்திருக்கிறீர்கள் என்பதை பாஜக ஒத்துக்கொள்கிறது. முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீராம். ஆட்சியில்